அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்விற்கு சுஜூது செய்யுங்கள், அல்லாஹ் நீக்குவான் கவலை. நபிக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறை. நபி யூனுஸ், தந்தை இல்லை, தாய் இல்லை, உறவினர் இல்லை, தோழர்கள் இல்லை, மீன் வயிற்றில் சிக்கி தவிக்கிறார். சுப்ஹானல்லாஹ். சின்னார்கள், லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக இன்னீ குந்து மினல் லாலிமீன். படைத்த இறைவனே, உன்னை தவிர இறைவன் இல்லை. சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன். நானோ அணியினம் அளித்தவன். யா அல்லாஹ், அல்லாஹ் மீன் வயிற்றிலிருந்து வெளியாக்கினான் நபி யூனுஸை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நபி யூனுஸ் அவர்கள் கூறிய லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் என்ற ஒரு திக்ரை ஒருவர் செய்து அல்லாஹ்வை அழைத்தால், அல்லாஹ் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்காமல் இருப்பதில்லை. சுப்ஹானல்லாஹ். அடுத்த மிக அழகான திக்ர், ஹஸ்புனல்லாஹ், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல். அல்லாஹ் போதுமானவன், அவனே எனக்கு பொறுப்பாளன். இப்ராஹிம் நெருப்பில் வீசப்படும் பொழுது சொன்னார், ஹஸ்புனல்லாஹ், என் ரப்பு எனக்கு போதுமானவன், அவன் பொறுப்பாளன். அல்லாஹ் நெருப்பை குளிர்ச்சி தரக்கூடியதாக மாற்றினான். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடி விட்டார்கள். சொல்லுவார்கள் தோழர்கள், அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். எங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். கடினப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், கைகள் எல்லாம் தூதருடைய மகளுக்கு காய்ச்சி விடுகிறது. ஒரு அடிமையை கேட்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முறையிடப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபாத்திமா, அடிமை கிடைப்பதை விடவும் சிறந்த ஒன்றை உன் கவலைகள் நீங்குவதற்கு சொல்லவா? நீ உறங்கச் சென்றால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 முறை கூறினால் இந்த அடிமை கிடைத்து உன் துன்பம் நீங்குவதை விட இது மேலானது. அடிமை கிடைத்து துன்பம் நீங்குவதை விட அது மேலானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திக்ர் உள்ளத்திற்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். கவலையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். துன்பம் ஏற்படுகிறதா? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். பிரச்சனை, தவிக்க முடியாத பிரச்சனைகள், பள்ளிக்கு செல்லுங்கள், தனிமையில் உட்காருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். யார் தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்த காரணத்தால் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பீரிட்டு ஓடியதோ, நாளை மறுமையில் அரிஷின் நிழலில் அல்லாஹ் அவருக்கு நிழலளிப்பான். திக்ர், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப். இது முஃமின்களுக்கு. இன்று பல முனாஃபிக்குகளுக்கு, முஸ்லிம் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய பலருக்கு மன நிம்மதி எதில் தெரியுமா? எதில்? மியூசிக், மியூசிக், சினிமா பாடல்களை அவர்களுடைய காதுகள் கேட்பது நிம்மதி. எதை அல்லாஹ் சபித்தானோ, எதை தூதர் சபித்தார்களோ, அது இன்று முஸ்லிம்களுக்கு ஹலால். என்ன ஒரு சமூகம் இது! யார் காட்டிய வழிமுறை? சினிமாவில் இருந்து என்று முஸ்லிம்களை பிரிக்க முடியவில்லை. சினிமா பாடல்கள் கேட்காத முஸ்லிம்
இல்ல மஷா அல்லாஹ், இன்னைக்கு மொபைல் எடுத்து பாருங்க, இங்க இருக்கிறவங்க கையை சுட்டு கையை தொட்டு பாருங்க, என் மொபைல்ல சினிமா பாடல் இல்ல அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அங்க ஆன்டி வைரஸ்க்கு குரானை பயன்படுத்திப்பாங்க. எதுக்கு? போன் கிடக்கூடாது, இல்ல பரக்கத்து இருக்கிறவங்க போன்ல, அதுக்கு குரான் வேணுமா இருக்கு? لا اله الا الله இரவில் தூங்கும் பொழுது மியூசிக்கை கேட்டுவிட்டு உறங்குகிறான், தூக்கம் அப்போது வருது அவனுக்கு. சுபஹானல்லாஹ் என்ன வரல, அல்ஹம்துலில்லாஹ் என்ன வரல, அல்லாஹ் அக்பர் என்ன வரல, காதுல ஹெட்போன மாட்டி மியூசிக்கை கேட்டாதான் வருதுன்னா, அவர்களிடத்தில் சொல்லுகிறேன், உங்கள் கல்பு செத்து விட்டது, ரப்பிடத்தில் கல்பை கேளுங்க. உடல் மட்டும்தான் உயிரோடு இருக்கு. ஹராமில் இன்பம் கண்டால் உடல் உயிரோடு இருக்கிறது, உள்ளம் செத்து விட்டது. உள்ள உயிரோடு இருந்தால் ஹராம கேட்டா வெறுக்கும், அருவறுப்பு தன்மை ஏற்படும், இதை விட்டு ஓடணுமே என்ன ஏற்படும். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், இசையும் குர்ஆனும் ஒரே காதில் ஒன்று செய்கிறார்கள். விக்கிர் அல்லாஹ்வை நினையுங்கள், குறைஞ்சு போச்சுங்க. தொழுக முடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன திக்ர சொல்லிட்டு எழுந்திருக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு டைம் இருக்கு? அவ்வளவு பிஸி அவங்க. யாரா முதல்ல வெளியே போறது? வெளியே போனா யாருக்கு அவார்டு கொடுப்பாங்க? நிலைமையில பள்ளியில தொழுத காலி. எப்போ இமாம் இக்ராமை சொல்லி ருக்குவுக்கு போவாரோ ஓடி வந்து தொழுதுவாரு. முன்னாடி வந்து உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர செய்யணும், அல்லாஹ்வை நினைவு கூறணும் அப்படிங்கிற திக்ர எல்லாம் குறைஞ்சு போயிரு. முனாஃபிக்கு யார் தெரியுமா? முனாஃபிக்கு யார் தெரியுமா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய தன்மை, அல்லாஹுவை குறைவாகவே திக்ர் செய்வார். யார்தா யாருங்க பெரியவங்களே, யாருங்க தாய்மார்களே, யார் இவன்? அல்லாஹ்வை குறைவாக திக்ர் செய்வன் செய்பவன் முனாஃபிக். இங்க சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين حسبنا الله ونعم الوكيل سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته பா உள்ளம் அப்படியே உயிர்ப்பிக்கும் ஈமானோடு கூறினால், கல்பு அப்படியே குதிச்சு எழும், கவலைகள் ஓடும் உள்ளத்தோடு சொன்னால். நமக்கு விக்கிரல்லா நமக்கு வந்து பரக்கத்துக்கு பரக்கத்து. சுபஹானல்லாஹ் என்ன அர்த்தம் தெரியாது, ஆனா சுபஹானல்லாஹ் 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 தஸ்பீஹ் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருப்பாரு, ஓட்டிக்கிட்டே இருப்பாரு, கையில ஒரு மிஷின் வச்சு தட்டிக்கிட்டே இருப்பாரு. எவ்வளவு சொன்னீங்க? 1000 முறை 2000 முறை. என்ன அர்த்தம் தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ் என்ன அர்த்தம் தெரியாது. இத்தனை வருஷம் தொழுறீங்கல்ல, சமிய அல்லாஹு லிமன் ஹமீதா, என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்? சமிய அல்லாஹு லிமன் ஹமீதா என்ன அர்த்தம் இந்த கூட்டத்தில் எழுப்பி கேட்டால் நூற்றில் தொண்ணூறு பேருக்கு தெரியாது. இல்ல மஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஏன் ஆர்வம் இல்லைங்க கல்பு ஒன்று சேரல கல்பு அமைதி கிடைக்கல கல்புக்கு நிம்மதி கிடைக்கல சமி அல்லாஹு லிமன் ஹமீதா புகழப்படுவதை அல்லாஹ் செவியேற்கிறான் என்று இமாம் சொல்லும் பொழுது அப்படியா அல்லாஹ்வை புகழ வேண்டும், ரப்பனா லக்கல் ஹம்த். கல்பு அப்படியே சாந்தி அடையும்.